ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இறை அருளாலே விருச்சக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு பார்த்துருவோமா. வருகின்ற 8/10/2023 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி மாலை 3:40 இந்த ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். கேது பகவான் துலாராசியிலிருந்து கன்னிராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இதனால என்ன மாற்றம் விருச்சகத்துக்கு வரும்? விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் எப்படியாவது நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. அதையெல்லாம் விட தொந்தரவு இல்லாமல் இருக்கான்னு பார்க்கிறவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். பாப்பா உன்னால் என்ன பிரச்சனை, சந்திக்கிறமியா, எவ்வளவு வேணாலும் சந்திப்போம் அப்படி என்று எதிர்கொள்ளக்கூடியவர்கள். இந்த விருச்சக ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம். அப்போ இந்த 5ஆம் இடம்ங்கிற போது இதுவரைக்கும் நம்மளுடைய ஜாலியாக பேசிக்கிட்டு கமெண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருப்போம் இல்லைங்களா, சில அந்த ஹியூமரஸ் ஹாஸ்யம் அதெல்லாம் இப்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அதை மட்டும் இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஏகப்பட்ட கண் திருஷ்டியை கடந்த காலத்தில் விருச்சக ராசி பட்டுடுச்சு. ஏகப்பட்ட கண் திருஷ்டி, ஒரு மனுஷங்க கடன்ல வீடு வாங்கியிருப்பான், கடன்ல, அது மாதிரி கடன்ல கார் வச்சிருப்பான் மனுஷன், எல்லாம் கடன் தான், எல்லாம் இஎம்ஐ தான், டூ வீலரா இஎம்ஐ, காரா இஎம்ஐ, வீடா இஎம்ஐ, எல்லாம் இன்ஷியல் மாரி ஆயிடுச்சு இப்போ, அதுல வாங்கியிருப்பான். ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு சுகமா வாழ்றான் யோசிக்கிறாங்கல்ல, நல்லா நினச்சி பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பேர் யோசிக்கலை, ரொம்ப பேர் யோசிக்கிறான். இதில் சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, வீடை பார்த்துட்டான்னு அப்படி பார்ப்போம். வீடு பார்க்காத வரைக்கும் ஒரு கண் திருஷ்டி, வீடை பார்த்துட்டா ஒரு கண் திருஷ்டி, காரை பார்க்காத வரைக்கும் ஒரு கண் திருஷ்டி, காரை பார்த்துட்டா ஒரு கண் திருஷ்டி, காருக்குள்ளே உட்காந்துட்டானா அதில் ஒரு கண் திருஷ்டி. ஆக மொத்தம் கண் திருஷ்டியில் போய் சிக்கியிருக்கிறவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இதில் என்ன ஆயிடுச்சு, நாமளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். இவ்வளோ கண் திருஷ்டி இருக்க எவங்கிட்டையாவது நம்ம இல்லைன்னு காட்டிக்கிறோமா? தயவு செய்து சொல்கிறேன், உலகத்தில் நடிக்க தெரிஞ்சுக்குங்க விருச்சக ராசிக்காரர்களே, நடிக்க தெரிஞ்சுக்குங்க. எப்படி தெரியுமா, நான் எளிமையாக சொல்லித்தரேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப அன்னோன்யமாக இருந்தாங்க, ரொம்ப அன்னோன்யம். அப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், சண்டை போட்டுக்கிற அளவுக்கு வந்து பயங்கர சண்டை பிரச்சனைகள் அப்போ என்னை சந்திக்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு, ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பயுமே ஜோதிடத்தில் சொல்லும் போதே நான் பரிகாரங்களே சொல்ல மாட்டேன், அதிகபட்ச பரிகாரமே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இருக்கும், இது ஒரு பரிகாரமானு கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் தான் தீர்வே இருக்கும். அப்போ நான் சொன்னேன், ரெண்டு பேரும் வெளியில் தயவு செய்து அடிச்சுக்கிற மாதிரி காட்டிங்க, வீட்டுக்குள்ளே அன்னோன்யமாக இருங்க, உங்கள் அன்னோன்யத்தை யாரும் விரிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே அன்னோன்யமாக இருங்க. நீங்கள் சார் நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குங்க, மாவரைச்சி கொடுங்க, துணி காய போடுங்க, துணி துவைங்க, துணியை மடித்து வைங்க, வீடு கூட்டுங்க, அக்காவுக்கு நல்லா கால் பிடிச்சி விடுங்க, அக்கா நீங்களும் சாருக்கு வந்து என்ன பிடிக்குதோ வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுங்க, அந்த மாட்டேன். அதுமாரி சார் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடங்க, நைட்டு நேரத்தில் படத்துக்கு போயிட்டு வாங்க, சாயந்தரம் 6:30 பிறகு நீங்கள் 6 மணி ஷோ, இந்த 2 மணி ஷோலாம் போயிடாதீங்க, இல்லை 10 மணி சயின்ஸ் ஷோ போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. ஆனால் வெளியில் ஒருத்தவங்க விருந்தாடி வந்துட்டாலோ இல்லை வந்து தெரிஞ்சவங்க வந்துட்டாலோ கடுக்கடுன்னு இருங்க, ஒரு இருந்துட்டு போத்தோம் அவங்களுக்குள்ள, அப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கப்பா, ரெண்டு பேரும் அந்த காலத்துலலாம் ஃபோன் பண்ணோம்னா சொல்லுவாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு, நல்லா இருக்கம்மா அப்படின்னு. இப்போல்லாம் நல்லா இருக்கமான்னு கேட்டோம்னா நல்லா இருக்காலாம் அவன் அப்படிங்கிறாங்க. இப்போது அவ்வளோதான் டிஸ்டிங்கு முடிஞ்சு போச்சு, அவர்களுக்கு சொன்ன விஷயமே அவ்வளவுதான்.
ரெண்டு பேரும் வெளியில சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. உங்க ஆபீஸ்ல வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்காரருக்கும் உனக்கு பேச்சு ஏதாவது, அதாவது எக்காரணம் கொண்டு குறை சொல்லக்கூடாது. நம்ம என்ன பிரச்சனையிலும் குறை சொல்லக்கூடாது. வீட்டுக்காரம்மாவும் வீட்டுக்கார ஐயா குறை சொல்லக்கூடாது, வீட்டுக்கார ஐயா வீட்டுக்காரம்மா குறை சொல்லக்கூடாது. அது என்றைக்குமே நடக்கக்கூடாது. ஆனால் என்ன, அவரை பற்றி பேசாதீங்க, வேணாங்க அவரை பற்றி பேசாதீங்க, இப்படி சொல்லுங்க, ஆ வேணாங்க இந்த சப்ஜெக்ட் வேணாங்க. அப்போ அவங்க நினச்சிப்பாங்க ரொம்ப சண்டை புள்ள இருக்கு, அதனால தான் பேசக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி சொல்லணும், என்னாச்சு ஏன் பேசக்கூடாதுங்கிற, நம்மளை பற்றி ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமாக இருப்பாங்க. இதனால நம்ம வாழ்க்கை 5 வருஷம் நல்லாயிருக்கும், நல்லா நம்ம சந்தோஷமாக போகலாம். ரொம்ப சிம்பிள் மேஜிக். அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கண் திருஷ்டி அதிகமாக போயிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணணும், விருச்சக ராசி. ரொம்ப சிம்பிள் மேஜிக் நான் சொல்கிறேன். இப்போ சில ஹாஸ்யமான விஷயங்களை நிப்பாட்டிக்கிறோம், குறைத்து கொள்கிறோம், அவ்வளோதான். இனிப்பான சம்பவங்கள், சிரிப்பான சம்பவங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்களை குறைச்சிக்கிறோம். இதை குறைச்சிக்கும் போது என்ன ஆகுது, மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்களா, அப்போ நமக்கு திருப்தி ஏற்படும். இந்த திருப்தினால என்னென்ன நடக்கும் நல்லா கவனிங்க. நாலாம், அதாவது 5ஆம் இடத்திற்கு இந்த ராகு வருகிறார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீக புண்ணியஸ்தானம். இப்போ என்னன்னா, நம்ம பூர்வீக விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, அப்பா, அப்பா வழியை சார்ந்தவர்கள், தாத்தா, பாட்டி, இந்த உறவுகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒருடி விலகி இருந்தால் நல்லது. ஏதாவது சொல்கிறாங்களா, 4 கிழமையில் போய் சேர்ந்துப்போம், ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா ஆசீர்வாதம் வாங்கிப்போம், யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்களா பண்ணுவோம், ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன் பண்ணின, எதுக்கு பண்ணேன், நம்மளும் தலையிட வேணாம், அவங்களும் தலையிட வேணாம். இந்த ஒரு அழகான அக்ரிமெண்ட்டை போட்டுட்டிங்கன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகம். இப்போ நான் சொல்கிறது புரியுதா, இப்போ இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகம். அதேமாரி ஒரு மனைவி ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் மனைவி ஒன்று சொல்கிறாங்களா, அக்செப்டேஷன், ஆல் அக்செப்ட். என்னங்க செல்ஃபோனுக்கெல்லாம் அலோவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு புது செல்ஃபோன் வாங்குகிறோம், எது கேட்டாலும் அது உள்ளே போக மாட்டேங்குது, லொக்கேஷனுக்கு போய் அலோவ் கொடுக்க சொல்லுது, எல்லாத்துக்கும் அலோ 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 அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அது ஓகே பண்ணுது, இல்லைன்னா அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. மனைவிக்கு அலோவ் கொடுத்துட்டு போங்க, மனைவி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, ரைட்டு தானே. கணவனுக்கு அலோவ் கொடுத்துட்டு போங்க, கணவர் நல்லா ஹெல்ப் பண்ண போகிறாங்க, பிள்ளைகளுக்கு அலோவ் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இது பிரச்சனைக்கு சால்வனேஷன். இப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ணணும், மனைவி, மக்கள், நம்மளுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிற தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், இவங்களால் எந்த விதமான மனக்கஷ்டமும் வராமல் இருக்க இப்போ நம்ம அவசியமாக செய்யக்கூடியது அவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கணும். 2வது, நாம் சந்தோஷமாக இருக்கிறத வெளியில் காட்டிக்க கூடாது. 3வது, அக்செப்ட் பண்ணிக்கணும். அழகாக முடிச்சுட்டேனே, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வேணும் அப்படின்னா துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணணும், துர்கை அம்மனை வழிபாடு பண்ணணும். ஓம் காத்யாயநாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத். துர்கை பொதுவாக ராகு அப்படின்னாலே துர்கையை வழிபாடு பண்ணால் போதும், காளியை வழிபாடு பண்ணலாம். துர்கை, காளி, வராகி, இதில் நீங்கள் துர்கையை எடுத்துக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் பெஸ்ட்டு, அம்பாள் உங்களை காப்பாற்றுவான், ஒரு குறை வராது. அது மாதிரி ஒரு தடவை திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு, அவசியம் போய் வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவை பாலாபிஷேகம் பாருங்கள், ராகு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாலாபிஷேகத்தை பார்க்குற ஒரு பாக்கியத்தை கொண்டு வந்துருவோம். முடிஞ்சால் பாலாபிஷேகத்தில் பணம் கட்டி கலந்துக்குங்க, நல்ல விசேஷம். இதை மட்டும் செய்யுங்க, விருச்சிக ராசிக்கு வில்லங்கங்கள் இல்லாமல் விலகும், வில்லங்கமே இருக்கக்கூடாது, ரைட்டு தானே. நம்ம வளரணும், நம்ம வளர்கிற நேரத்தில் இந்த சின்ன சின்ன குட்டி விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை, தலையில் தூக்கி பிரச்சனையை தலைமாட்டில் வச்சுக்கிட்ட மாதிரி நமக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் வளரணும் அப்படிங்கிறதுனால, வரலாறு படைக்கணும் அப்படிங்கிறதுனால குட்டி விஷயத்தை தூக்கி போடுங்க, போட்டுடலாமா, அவ்வளோதான். கேது பகவான் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இந்த கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். இதுதான் புத்திசாலித்தனம், கேது உங்களுக்கு லாபத்தில் வரார். விருச்சகத்துக்கு தன லாபம், பண லாபம், சுகம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி தன லாபம் சுகம்ங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரே வார்த்தை தான், நம்ம முதல்ல என்ன பண்ணணும், சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி பாவலா பண்ண பார்த்தீங்களா, எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளை யாரும் ஒரு விசேஷம்னா நம்ம தான் சொல்லிட்டோமே,
அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறோம், என்னென்ன என்ன ஏதுனா ஏதுன்னு 18 மாதத்தை கடக்க போகிற முடிவு பண்ணிட்டோமா, அதனால் வருமானம் நமக்கு நின்றுடும், வீணாக செலவாகாது. இந்த என்ன செலவு, பெருமைக்கு பண்ணுற செலவு, அதனால் பிரயோஜனமே இல்லை. எவனாச்சும் வாழ்த்துறானா நம்மளை, ஒரு ஊருக்கு போகிறோங்க, 300 கிலோமீட்டர் கடந்து ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பயணத்துக்கு 6000 ரூபாய்க்கு பெட்ரோல், 600 ரூபாய்க்கு டோல், ஆக 7000 ரூபாய் செலவாயிடுது. இதுக்கடையில் பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு போனோம்னா அதுக்கு நொறுக்கு தீனி சாப்பாடு போக்குவரத்து, அது ஒரு 2000 ரூபா, 9000 ரூபா, அந்த குடும்பத்துக்கு போனால் அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு, மொத்தம் 10000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா, அந்த குடும்பத்தில் உள்ளவன் வந்தவனே வீட்டுக்கு வந்துட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்கீன்னு வச்சுப்போமே, தஞ்சாவூர் வந்திருக்கியே, திருப்பி சென்னைக்கு போயிருக்கேன்னா சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டீங்களான்னு கேட்பானா யாராச்சும், இல்லை வீட்டுக்கு வந்தோன்னு நல்லா இருக்கியா, ஏதாவது ஒரு அதில் பிரயோஜனம் இருந்ததா, இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நேரத்தில் அதை குறைச்சிக்கலாம், 10000 ரூபா மிச்சம். ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப்பில் வீடியோ காலிங்களை பேசிக்கலாம், ஏன்னா ஆனால் அதே நல்ல உறவுகளுக்கு தாராளமாக போகணும், நம்மளை திருப்தியாக நடத்துகிற உறவுகளுக்கு தாராளமாக போகணும், அந்த இடத்துல கஞ்சதனம் படுத்துடக்கூடாது. நமக்கு சிரமம் கொடுக்குற உறவுகளை இந்த நேரத்தில் நாம் தள்ளி வைக்கணும். இவ்வளவு தான். இந்த சட்டசபையிலலாம் பார்த்தீங்கன்னா விவாதத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்கள சட்டசபையிலேருந்து தள்ளி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இப்போ பண்ண போகிறோம், பண்ணுனா உங்களுக்கு தன லாபம் சுகம், எது செஞ்சாலும் சீக்கிரட்டாக பண்ணுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே. எஸ், ஒரு நகை வாங்குறீங்களா, சீக்கிரட்டாக பண்ணுங்கள். நம்ம எதுவுங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பண்ணுறோம், இல்லை வட்டிக்கு வாங்கி வாங்குகிறோம், இல்லை சின்ன சின்னதாக சிறுக சிறுக சேர்த்து அதுலேருந்து ஒரு நகை வாங்குகிறோம்னு வச்சிங்களேன், பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுமா, ஏற்கனவே பல திருஷ்டியில் இருக்கீங்க. அதனால் அழகாக இதை செய்யுங்க. கேது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்குறார். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போனால், உண்டியலில் சேருங்க பணம், சின்னதாக உண்டியல் வாங்கி வச்சிங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடுங்க, 10-10 ரூபா பணம் போடுங்க, இல்லை பேங்க்கில் ஒரு 50 ரூபா பணம் போடுங்க, வெறும் 50 ரூபா சொல்கிறேன், நான் ஒன்று 50000 சொல்லலை, சிம்பிளாக கொண்டு போங்க, பெருசாக இல்லாம் ஒரு 50 ரூபாய் நோட்டில் எடுத்து இந்த மயில் இறகு சேர்க்குற ஒரு பழக்கம் ஒன்று இருக்கும் நிறைய பேருக்கு, அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, அதேமாரி இப்போ டைரியில் 50 ரூபாயை சேர்த்துட்டு வாங்க, 500 ரூபா வந்தோன்னு பேங்கில் கொண்டு போய் போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. எப்படி ஐடியா, இவ்வளோதான். இது மாதிரி ஒரு சூட்சமத்தை பண்ணால் தன லாபம் சுகத்தை அனுபவிக்கலாம். ஆக விருச்சகத்திற்கு யோகம் இருக்கிறது, விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க விருச்சக ராசிக்காரர்களே. முடிந்த வரை திருப்பதி சென்று வரும்பொழுது காலகஸ்தி போங்க, விருப்பம் இருந்ததுன்னா கீழே பெரும்பள்ளம் கேது பகவானை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க, விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, செய்யலாங்களா, நிச்சயமா நல்லது நடக்கும் விருச்சக ராசிக்காரர்களே. உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை இந்த ராகு கேது கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.